விதமான டைல்ஸையும் தரமான மற்றும் நியாயமான விலையில வாங்க ஸ்ரீ பூஜா டைல் ஷோரூம்க்கு வாங்க. Pooja Tiles, Goldwins Bus Stop, Avinasi Road, near KMCH, Coimbatore. Sri Pooja Tiles, Aragiya Yennangalin Sangamam. Hello friends, welcome to Asatal TV. Our channel like pannunga, share pannunga, subscribe pannunga. Appa keela irukka bell button press pannunga. Asatal TV paathu enjoy pannunga. Videos on the way. கராத்தே நல்லா பழைய தெரியும்ல உங்களுக்கு, அவங்க கூட சண்டை போட வேண்டியானே. சும்மா ரெடி, நான் அந்த கராத்தே ட்ரெஸ்ஸை போட முடியல, நீ அடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. சார் இதே எங்கள் பாட்டி, ஒரே பாட்டி, ஏதாச்சும் பார்த்து விடுங்க அப்படின்னா. பாட்டி உங்களுக்கு தொண்டையில் கட்டியிருக்கு, அதனால் வர்ற மண்டையில் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு கிளவி கோவம் வந்துச்சு. தொண்டையில் எட்டிக்கு மண்டையில் ஏன்டா ஆப்ரேஷன் பண்ணுற அப்படின்னு அவர் சொன்ன திங்கக்கிழமை பண்ண முடியுது. ஏன்னா அந்த நர்ஸு கையை பிடிச்சிருத்த, நீங்கள் என்ன இழுத்து மூச்சு விட சொன்னீங்க. அதுக்கா கையை பிடிச்ச இழுத்துன்னா மூச்சு இழுத்து விடாட்டா. பஸ் ஸ்டாண்டில் பார்த்து ஐ லவ் யூ அப்படின்ட்டுருக்கான். இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல எனக்கு தான் ஆயிடுச்சு, அதனால் ஒன்றும் இல்லை, சம்பவத்தை ஏற்றுக்குறோம். அந்த அம்மா வந்து செக்ஸ் போட்டியில் அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு. பொண்ணை போய் சொல்லுங்கள், என் பொண்ணு செக்ஸ் போட்டியில் ஃபஸ்ட்டுங்க அப்படின்ட்டுருக்கான். அவன் பதறி போயிட்டா, என்னையா சொல்கிறேன், ஒரே குழப்பமாக இருக்கியா அப்படின்னு. அதே போல் அவன் தொழில் ரீதியாகவே பேசுவாங்க. வானியல் அறிவிப்பாளர், அவர் கல்யாணம், அவர் பத்திரிக்கை அடிச்சிருக்கார், இந்த கல்யாணம் நடக்கலாம் அல்லது நடக்காமல் கூட போகலாம், மழை வெஞ்சி சாகலாம், இப்படி ஆகிடுப்பாங்க தொழில் ரீதியாகவே. இனிமேல் நம்மலாம் பிறந்தா பள்ளியாக பிறக்கணுமே நான்லாம். ஏன் பள்ளி ஒன்றுக்கு தான் என் ஒய்ஃப் பயப்படுவா, இப்போ எதுக்கு அசால்ட்டாக பயப்படவே மாட்டாங்க. எங்கள் தாத்தாவுக்கு அஞ்சு சம்சாரம், ஆ நான் கூட லொல்லு தாத்தானு பற்றி பெரிய சொல்லு தாத்தா வந்திருப்பேன் போலியே. அஞ்சு சம்சாரத்துக்கு என்ன செஞ்சாப்பு, என்ன செஞ்சாப்பு, உடனே இருந்தால் எங்கள் தாத்தா விட பரவாயில்ல, எங்கள் தாத்தா அதுக்கு மேலே என்னையா மாடி மேலே மாடி வீடு கட்டினார், அவ்வளோ பணக்காரா கொத்தனார் அத்தை அப்படி சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அசத்த போவது. ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இருட்டு கூட அழகா தெரியும், அதே மாதிரி சிரிக்க தெரிஞ்சவங்களுக்கு சோகம் கூட சுகமா இருக்கும். அதனால நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் சோகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம்னா வாழ்க்கை சுகமா இருக்கும். சோ என்னைக்குமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க, அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? ஃபார் தட் கேன் வி ஹேவ் ஆர் டூ ஜட்ஜஸ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வெல்கம் சினி சார். ஹாய். ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஸ்டைல்ல ஒரு சூப்பர் ஜோக் சொல்லி இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு வைங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்தார், நானே நேரில் இன்விடேஷன் கொடுத்தேன், அவன் கல்யாணத்துக்கு வரல. உங்களுக்கு இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றீங்களே, ஏன் அவர் கல்யாணத்துக்கு வரலன்னார். எனக்கு ஒரு கஷ்டம்னா அவனால் தாங்கிக்க முடியாது. நிறைய பேருக்கு கஷ்டம்னு நினைக்கிறேன். பாருங்க நீங்கள் சொன்ன ஜோக்குக்கு எல்லாருமே விழுந்து சிரிக்கிறாங்க. ஓகே சினி சார், ஃபார் எ சேஞ்ச் இன்னைக்கு நீங்களும் ஒரு ஜோக் சொல்லுங்களேன். ஜோக்குன்றதை விட நம்ம ஷோ வந்து பார்த்தீங்கன்னா காமெடி மிமிக்கிரி எல்லாம் சேர்ந்துருக்கும் இல்லையா, ஒரு சாங் மிமிக்கிரி. ஒரு பாப்புலர் பாட்டு எடுத்து நம்ம மாற்றி பாடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பழைய பாட்டு இருக்கு, எம் கே தியாகராஜ பாவதர் பாடினது, என்னென்ன ஜெய கிருஷ்ணா முகுந்தா முதாரே, இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இதே டியூன்ல இதே எம் கே தியாகராஜ பாவதர் வந்து அட்ரா அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா அட்ரா 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 நாக்கு மூக்கா மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு மேலம் கொட்டி மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு மேலம் கொட்டி அட்ராட்ரா நகமூகா வில்பமூகா எல்லாருக்கும் அவங்க செயல்ல ஒரு ஃபயர் இருக்கும், இவரோட பேர்லயே வந்து அந்த ஃபயர் கனல்ங்கிற பேரு இவர் பேரோட ஒட்டிக்கிச்சு. அதே மாதிரி அருமையான அழகான கருமையான கண்ணன் மாதிரி இவரும் அழகான கருமையான கண்ணன் சென்டரில் பின்னுவார். அதை தவிர அப்புறம் சின்ன சின்ன காமெடி ரோல் வந்து பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தார். அவ்வை சண்முகில இவர் கேரக்டர் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப காமெடியாக ஹியூமராக இருக்கும். அப்படியே இருந்து இப்போ பெரிய ஹீரோ ஆகிட்டார். அவர் படம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சாதாரணமாக அவங்க தான் முன்னுக்கு வர்றதுக்கு பல்டி அடிப்பாங்க, இவர் முன்னுக்கு வர்றதுக்கு ஹீரோலாம் பல்டி அடித்தாங்க. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர்,
ஓகே மகன் சார் நீங்க கொடுத்த க்ளூ எல்லாம் வெச்சு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் யாரன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சோ இப்போ அவரை நான் வெல்கம் பண்றேன் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தி கிரேட் ஸ்டண்ட் மாஸ்டர் கண்ணல் கண்ணன் அவர்கள் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் ஹிம் ஹலோ மாஸ்டர் வெல்கம் டு அவர் ஷோ தேங்க் யூ நம்ம நிகழ்ச்சி எதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா நம்ம நிகழ்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன் இது நான் மிஸ் பண்ணதே கிடையாது நான் மேக்ஸிமம் வெளியூர் ஷூட்டிங் அடிக்கடி போவேன் அது மேக்ஸிமம் ஜாஸ்தி மாதத்தில் பாதி நாள் ஹைதராபாத்ல தான் இருப்பேன் அப்போல்லாம் அந்த அந்த டைம் என்டர்டைன்மெண்ட்றது எனக்கு இந்த ஷோ தான் அது ராஜ்குமார் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் நண்பர் எனக்கு நானே சொல்லுவேன் ஏன் சார் நீங்கள் சினிமா பண்ணக்கூடாதுன்னு கேட்டுருக்கிறேன் தேங்க்யூ சார் அட் ப்ரெசன்ட் என்னென்ன படங்கள்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க கந்தசுவாமி அடுத்த லாரன் சார் அப்புறம் ஒரு ரெண்டு இங்கிலீஷ் படம் பண்ணுறேன் ரெண்டு ஹிந்தி படம் பண்ணுறேன் ரெண்டு தெலுங்கு படம் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற நம்ம சகோதரர்கள் அசத்தாங்க லாஸ்ட் டைம் ஒரு பையனை ரொம்ப மறக்க முடியாத ஒரு சின்ன பையன் ரொம்ப பிரமாதமாக பண்ணாப்ல அது யாரு பேர் தெரியல பட் நான் பிஸியாக நாளாச்சே இனியும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ மாஸ்டர் ஹாலிவுட் பாலிவுட் டாலிவுட் கோலிவுட்னு எல்லா உடையும் உடச்சி தள்ளி உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரையும் அசத்துறதுக்காக நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தட்ஸ் ஏ ஸ்பெஷல் சீட் இன்னைக்கு நம்மளோட ஷோ பாருங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதலாவது வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னர் மதுரை முத்து லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் இரவு பொழுது இனிமையாக்கி கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய அன்பான நேயர் பெருமக்களுக்கும் இந்த நல்லது ஒரு நேரத்தில் நன்றி வணக்கத்தை சொல்லிக்கொண்டு எங்கள் நிகழ்ச்சியை கலகலப்பாக உற்சாகமாக்கி கோருவதில் எப்பயுமே தன்னுடைய தனித்திறமையை காட்டக்கூடிய மரியாதைக்குரிய மதன் பாப்ஸ் அவர்களுக்கும் சின்ன சென் சார் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி எல்லாத்திற்கும் மேலாக இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு வந்தனா வந்துள்ள சிறப்பு வந்த பற்றி சொல்லணும்னா பெண்கள் கொண்ட ஓடல்னால் பெண்களுக்கு அழகில் சண்டை ஓடல்னா நம்ம கணல் கண்ணன் சாருக்கு அழகில் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன யார் வீட்லையும் சொல்கிறது சண்டை சச்சரவில்லாமல் அமைதியாக இருக்கணுமாப்பா அப்போ தான் சந்தோஷம் சண்டை இல்லாமல் இருந்தால் தான் சில வீட்டில் சந்தோஷம் ஆனால் அவங்க வீட்டில் சண்டை ஓட்டால் தான் சந்தோஷம் அந்தளவுக்கு மிகப்பெரிய முன்னணி கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக பல முன்னணி நடிகருக்கு தன்னுடைய அற்புத திறமையால் சண்டை பயிற்சியில் கற்றுக் கொடுத்த மரியாதைக்குரிய மாஸ்டர் கணல் கண்ணன் சார் அவர்களை வருக வருக நிகழ்ச்சிக்கு வரவேற்று வணங்கிட்டு மண்டை இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும் மனுஷி இருக்கிற வரைக்கும் துயரம் இருக்கும் அப்படின்வாங்க அந்த மாதிரி நேரத்தில் அழகாக சொல்லக்கூடிய விஷயம் வானத்தினுடைய சிரிப்பு தான் மின்னல் கடலினுடைய சிரிப்பு தான் அலைகள் செடிகளுடைய சிரிப்பு தான் பூக்கள் மனுஷனுடைய மகிழ்ச்சி தான் சிரிப்பு அப்படின்வாங்க அந்தளவுக்கு எப்பவுமே சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறதில் நம்ம நிகழ்ச்சி என்றைக்கும் சலைச்சதில்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு திறமையான நிகழ்ச்சி அதுலேயும் போது அன்றைக்கி சண்டு மாஸ்டர் வந்ததுனால சில நேரம் சண்டையில் லாஜிக் பார்த்தா முடியாது தினமும் ஆஃபீஸ் விட்டு வருவார் ரொம்ப நோஞ்சாம் பாவம் மாங்காம்பாடின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி தினமும் ஆஃபீஸ் விட்டு வரும்போது அடித்து பணத்தை பிடிங்கி விட்டுருவாங்க நைட்டு 11 மணிக்கு டூட்டி முடிச்சுட்டு வரும்போது இந்த அம்மாவுக்கு கூட பயம் இப்படி பணத்தை பறி கொடுத்துட்டு வரானே இப்படி கோழையாக இருக்கானே என்ன செய்யறான் சொல்லி கராத்தேவில் சேர்த்து விட்டாங்க நல்லா அடி சண்டை ஓட்டு வாங்க அப்படின்னு 3 மாதம் கராத்தை பயிற்சி முடிச்சுட்டு இப்போ ஜம்முன் மறுபடியும் டியூட்டிக்கு போனார் அதே மாதிரி முதல் நாள் அடி வைத்து ரத்தத்தோடு பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டார் என்னங்க எப்படி இருக்கீங்க என்ன செஞ்சு வச்சவங்கள முன்னாடியாச்சும் மாங்காய் மாடை நடந்துங்க இப்போ தேங்காய் மாடை நாமளும் ஆகிட்டீங்க என்ன சொல்லிவிட்டவங்கள கராத்தே நல்லா பழைய தெரியுமில்ல உங்களுக்கு அவங்க கூட சண்டை ஓட முடியானே சும்மா ரெடி நான் அந்த கராத்தை ட்ரெஸ்ஸை போட முடியல நீ அடிச்சுட்டாங்க அப்படின்ட்டுக்கா ஆறு அதுலேயுமா லாஜிக்கு இப்போ போடவங்களும் டமாட்டமாக அடித்தேன்னா கரெக்டாக இருப்பாங்க ஏன்னா சண்டை கலவப்பில் ஒரு சிலருக்கு சோகமாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதில் ஒரு உற்சாகம் இருக்கும் கூட அன்னைக்கு கூட பாருங்களேன் டக்குண்டு கைவேசி ரோட்டில் ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் ஏ யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கப்பா ஏ யாராவது ஆம்புலன்ஸை கொடுங்க அப்படின்னு சப்புன்னு அடித்தேன் அடித்தது ஆம்புலன்ஸ் ஆண்டா அப்புறம் எதுக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிட்ற அப்படியா சரி அப்போ டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் கூப்பிடுங்க ஏ அடிவெட்டு கிடக்கிறே டாக்டர் ஆண்டா என்னடா நீ பேசுகிற அப்படின்னு வரப்பாக இருப்பாங்க அதுலேயும் அன்னைக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணியிருக்கேன் டாக்டருக்கு டாக்டர் டாக்டர் நான் 20வது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படியே இப்போ எங்கே இருக்க 5வது மாடிக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுருக்கேன் விழுகும்போதே ஃபோன்லேயே வரேன் அப்புறம் வேகமாக ஆம்புலன்ஸை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி மேலே விழுந்தோம் அப்படி சரட்டுன்னு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் இன்னும் கூட ஒரு ஆள் போயிட்டு சொன்னார் எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க வீட்டில் மனைவி உயிர் எடுக்கிறாயா அதுக்கு தான் இங்கே வந்தேன் இங்கே யாத்தானே எடுக்க போகிறோம் ஏயா ஏயா ஒரு வழி தெரிய வேணாமா ஒளிய தெரியாத தலையார் வீட்டில் ஒழிஞ்ச மாதிரி எங்கே வந்து மாட்டணும் அங்கே மாட்டிட்டேயா அப்படின்னு ரொம்ப கவனமாக இருந்தால் தான் போச்சு இல்லாட்டி சில நேரம் வேறு வேறு குழப்பம் நடக்கும் அப்புறம் ஒரு ஆள் போயிட்டார் போய் ஹாஸ்பிட்டல் போனேன்னே கிளவியை கூட்டு போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் ஒரு கிளவிக்கு தொண்டையில் கட்டி நல்ல டாக்டருக்கு பேரையும் கூட்டு போனேன் சார் இதே எங்கள் பாட்டி ஒரே பாட்டி ஏதாச்சும் பார்த்து விடுங்க அப்படின்னா பாட்டி உங்களுக்கு தொண்டையில் கட்டியிருக்கு அதனால் வர்ற மண்டையில் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு கிளவி கோவம் வந்துச்சு தொண்டையில் எட்டிக்கு மண்டையில் ஏண்டா ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்ன திங்கக்கிழமை பண்ண முடியது அந்த கிளவி கோவம் கோபமாக வந்துச்சு அப்புறம் உட்கார வச்சு கண்ணை கட்டுங்க இப்போ
கண்ணில் பூ விழுந்திருக்கு. அப்படியா எத்தனை முழம்னு சொல்லுங்கள். அளந்து பார்த்து அப்படின்ட்டான். பூண்டா அந்த மாதிரி இல்லையா, பூ விழுந்துன்னா அது வேறு அர்த்தம். மல்லிகைப்பூவா ரோசாப்பூவா ஒன்று திட்டவே முடியாதுயா, ஒன்று திட்டவே முடியாது. சரி பல்ல காட்டுங்க, பல்ல எதிர்க்கான் பார்ப்போம். பல்ல ஆண்டு காட்டினார். பல்ல பிடுங்க அனிமையா, பல்லில் கிருமி இருக்குது அதில் பல்ல பிடுங்க அப்படின்னு. ஆ அப்படின்ட்டு இருக்கா, ஏய் இன்னும் பல்ல பிடுங்கவே இல்லையா, ஏய் பூட்ஸை வச்சு காலை மிச்சிக்கிட்டேன் உங்களுக்கு கால் அடியா, நான் அதுக்கு ஆண்டு கத்துறேன். அப்புறம் ஒரு வழியா கேட்டேன், ஏன்டா கிட்ட சில நேரம் கோழிக்கறி சாப்பிடும்போது உயிர் போயிருமா? ஆமாம் கோழியோட உயிர் போயிடும், உங்கள் உயிர் கிடையாது கோழியோட உயிர் போயிடும். சிறுசாக பேசிக்கிட்டு இன்னும் சில நேரங்களில் இந்த செவிலித்தாயின்னு சொல்லுவோம் நர்ஸை, ரொம்ப புனிதமான பணி, அதையும் கிண்டல் பண்ணுற உண்டு. போயிட்டு நர்ஸ்கிட்ட வந்து அந்த பேஷண்ட் இழுத்துருக்கான், ஏன்னா அந்த நர்ஸு கையை பிடிச்சி இழுத்த, நீங்கள் என்ன இழுத்து மூச்சு விட சொன்னீங்க, இழுத்தா கையை பிடிச்ச இழுத்துன்னா மூச்சு இழுத்து விடாட்டா, வாய்ப்பு கிடைக்கிறப்பலாம் போவாங்க. உன் டாக்டர் கூப்பிட்டு வச்சு, என்னையா கடுமையான சுரமாக இருக்கையா, உடம்பு அனல் மாதிரி கொதிக்குதே, காலையில் வராமல் ஏன் சாயந்தரம் வந்த அப்படின்னு. நர்ஸுக்கு சாயந்தரம் தான் டூட்டினாங்க, வரு செத்தாலும் ஜாவான ஒழிய நர்ஸை பக்கம் ஜாக மாட்டாங்க அப்படி இருக்கு அவன். அப்புறம் ஆமாம் மாலதி நர்ஸு, அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷனுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஆ சொந்தக்காரங்களாம் சொல்லிவிட்டங்க, இந்த கொசுத்திலாம் ஊற்றி வச்சுட்டு மாலை வாங்கிட்டா அப்படின்ட்டுருக்கு, என்ன ஏற்பாடு பண்ணிட்டாங்க பாருங்க. அப்புறம் போனேன், டாக்டர் நானும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி நாயாக அலையிறேன், பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது? நான் ஆப்ரேஷன் பண்ணால் அப்புறம் நீ பேயா அலைவேன், ரெண்டு ஒன்று தான், ஏதோ ஒன்று அலைஞ்சிக்கிட்டே இருக்க போகிற நீ, அது உன் தலையில் தப்படி. சரி டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் எப்போ வச்சுருக்கீங்க? வர தீபாவளி என்னைக்கு உனக்கு ஆப்ரேஷன்? இதான் கடைசி தீபாவளி போல எனக்கு அப்படின்ட்டுருக்கேன். என்ன பாவம் தீபாவளினா அப்புறம் அப்படித்தான் அமையணும் பாவம். அப்புறம் ஒரு வழியாக முடிச்சுட்டு ஆப்ரேஷன் முடிச்சுருவாங்க. இன்னும் சில நேரங்களில் இந்த எப்போ எப்போ விஷயங்கள் புது புது விஷயம் வரும்னா, ஒரு ஒரு பரிமாணத்தில் வரும்போது, இப்போ காதலிக்கிறதுலேருந்து கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை அடித்து அந்த இதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட பஸ் ஸ்டாண்டில் பார்த்து ஐ லவ் யூ அப்படின்ட்டுருக்கான். இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல எனக்கு தான் ஆயிடுச்சு, அதனால் ஒன்று இல்லை சம்பவத்தை ஏற்றுக்கிறோம். அப்படி இல்லைங்க உங்களுக்கு வயசு 20, எனக்கு 24, பரவாயில்ல நான் 20 ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணுறேன், வெயிட் பண்ணால் அந்த பிள்ளை 28க்குள்ளே போயிடும், இருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இங்கிலீஷ் தெரியாட்டி குழப்பம், பஸ்ஸில் அப்படி கேரிப்பே கூட நின்றுக்கிட்டு இருக்கேன், அந்த பிள்ளை உட்காந்துருக்கு. மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னுச்சு, இவன் பார்த்தான் மே ஐ ஹெல்ப் யூ, நம்மளும் இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி ஜூன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்ட்டுருக்கேன். சிற்பக்காலத்தை 4 அடி அடிச்சிருக்கு, இங்கிலீஷ் தெரியாட்டி பேசாமல் வச்சிடறா, எதுக்கு இதெல்லாம் கண்டது பேசுகிறப்ப நடந்துடும். கல்யாணம் முடிகிறப்போ பொண்ணு ஆக்குறப்போ அது ஒரு சுகம். எங்கள் உங்கள் பையனுக்கு பைத்தியம்னு கேள்விப்பட்டேன், கல்யாணம் பண்ணி வைங்க பைத்தியம் தெளிஞ்சிடும், சப்புன்னு அடித்தார். பைத்தியம் பிடிச்சதே கல்யாணத்துக்கு பின்னாடி தான்டா, அப்புறம் மறுபடியும் கல்யாணம் இன்னொரு வச்சு இன்னொரு பைத்தியத்தில் அலையிறக்கா அப்படின்னு. இப்போ இன்னொன்று, இந்த பத்திரி எல்லாத்தையும் கவனம் செலுத்துவோம், கல்யாணத்துக்கு பத்திரிகைகளை கவனம் செலுத்த மாட்டாங்க. எம்பெருமான் நல்லாசியுடன் கல்யாணம் இதான், அந்த ஆள் எவனும் இம்முக்கு புள்ளிய போட மறந்துட்டேன் போல் எம்பெருமான் நல்லாசியுடன் போட்டு வர்ற கல்யாணத்துக்கு வர பதறிப்பு வந்திருக்காங்க. ஒரு எழுத்து மிசாச்சில் போச்சு. உங்கள் பொண்ணை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு, அந்த அம்மா வந்து செஸ் போட்டியில் அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு. பொண்ணை பற்றி சொல்லுங்கள் அப்போ, என் பொண்ணு செக்ஸ் போட்டியில் ஃபஸ்ட்டுங்க அப்படின்ட்டு இருக்கான், அவன் பதறிப்பிட்டா என்ன சொல்கிற ஒரே குழப்பமாக இருக்கா அப்படின்னு. ஒரு எழுத்து மிஸ்ஸானா என்ன ஆகும் பாருங்க அப்படின்னு. அதே போல் அவன் தொழில் ரீதியாகவே பேசுவாங்க. வானியல் அறிவிப்பாளர் அவர் கல்யாணம், அவர் பத்திரிகை அடிச்சிருக்கார், இந்த கல்யாணம் நடக்கலாம் அல்லது நடக்காமல் கூட போகலாம், மழை வெஞ்சி சாகலாம், இப்படி ஆகிடுப்பாங்க தொழில் ரீதியாகவே. கல்யாணம் முடிஞ்சாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எப்பவுமே குடும்பத்தில் வந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் கல்யாணம் முடிஞ்சாலும் ஒரு சின்ன பிரச்சனை என்ன, ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் சொல்லியிருக்கேன். ஏன்னா வீட்டில் எல்லார் வீட்லையும் கலவரம் நடக்கும். பார்த்துருப்பீங்க, போயிட்டு ரேடியோ கொண்டு போய் ரேடியோ ரிப்பேர் பார்க்க கடையில் கொடுத்துருக்கேன். அவர் பார்த்துட்டு அதிகமாக சத்தம் வருதுங்க, ஒரு கண்டென்சர் மாற்றினோம்னா சத்தம்லாம் போயிடும். அப்படியே மனைவிக்கு ஒரு கண்டென்சர் போடுங்க, ஓவராக சத்தம் போடுறாயா வாயா, அது என்ன பண்ணி வாய்க்காலான்னு தெரியல, சத்திர மாணிக்கார் நிறுத்த மாட்டேன்றான். இனிமேல் நம்மளாம் பிறந்தா பள்ளியாக பிறக்கணுமே நான்லாம், ஏன் பள்ளி ஒன்றுக்கு தான் என் ஒய்ஃப் பயப்படுவா, இப்போ எதுக்கு அசால்ட்டாக பயப்படவே மாட்டாங்க. நிறையா விஷயங்கள் அதுலேயும் நம்ம குழந்தையாக இருக்கும்போது பேசி பழகிருப்போம். கூட சொல்லியிருக்கேன், எங்கள் தாத்தாவுக்கு 5 சம்சாரம், நான் கூட லொல்லு தாத்தானை பற்றி பெரிய சொல்லு தாத்தா வந்திருப்பேன் போலியே, 5 சம்சாரத்துக்கு என்ன செஞ்சாங்க உடனே இருந்தால் எங்கள் தாத்தா விட பரவாயில்ல, எங்கள் தாத்தா அதுக்கு மேலே என்னையா மாடி மேலே மாடி வீடு கட்டினார், அவ்வளோ பணக்காரா கொத்தனார் அதான் அப்படி சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் வச்சு என்ன செய்யுது அப்படின்னு. ஏகப்பட்ட விஷயங்கள் அதுலேயும் குழந்தைகிட்ட ரசிக்கக்கூடிய விஷயம், சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயம் சொல்லியாங்க கடிச்சு வைக்கணும், நம்மளுக்கு கோவரும் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும். இப்போ சீசன் வரலையா, அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டேன், 4 வாத்து நடந்து போகுது ரோட்டில், அதில் 3 வாத்து செருப்பு போட்டுக்கு ஒரே ஒரு வாத்து மட்டும் செருப்பு போடல, ஏன் அப்படியா தெரியலையே அப்படின்னு, அது ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டிருக்கு அப்படின்ட்டா, அது என்ன கரண்ட்டாக நடக்கிறத எடுத்து பண்ணுறது. அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் வாழ்க்கையில், எல்லா விஷயங்களும் அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலை எப்போயோ அது கிடைக்கும், அந்த நேரத்தை ஈஸியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கை இன்பரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. தன்னுடைய குருநாதர்கிட்ட தன்னுடைய பாடங்களை கற்றுக்கிட்டு சிஷியன் வந்து காட்டிலேருந்து வெளியேறான். வெளியேறும்போது குருநாதர் சொல்கிறார், சீடா என்கிட்டருந்து நீ வெளியே விடைபெற காலம், உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், இந்த மந்திரத்தை உச்சரிச்சின்னா எப்போயும் வாழ்க்கையில் துயரம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன். சரி சொல்லுங்கள் குருநாதரே சொல்லுங்கள் சொல்கிறார், சிவாய நமகன்று நீ உச்சரிக்கிற போலதெல்லாம் உன் மனசில் எப்பயுமே துன்பம் நீங்கி சந்தோஷமாக இருப்ப, ஒரு கண்டிஷன், இந்த மந்திரத்தை யார்கிட்டையும் சொல்லிடாத, ரகசியமாக வச்சுக்க, யார்கிட்டையும் சொன்னேன்னா உனக்கு சாபம் ஆயிரும் அப்படின்னு. சென்ட்டு போனால்
போன அன்னைக்கே குன்று மேலே ஏறி நின்று எல்லா மக்களையும் கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மந்திரம் அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லிட்டான். குருநாதர் கோபம், நான் தான் உனக்கு சொல்லிவிட்டில்ல சாபம் கொடுத்துருன்னு சொல்லி அப்படியே செஞ்சேன். இல்லை குருநாதரே, அந்த மந்திரத்தை நான் யூஸ் பண்ணேன் ஒரு ஆள் தான் சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷம் எல்லாத்தையும் பரவாயில்ல, அந்த சந்தோஷம் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்கடா, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் குருநாதர் சொன்னார், இது வரைக்கும் நான் வந்து எனக்கு வந்து நீ சீடனாக இருந்த, இன்னிலிருந்து உனக்கு நான் சீடன் ஆகிட்டேனையா, என்கிட்ட மனித மட்டும்தான் அந்த இருந்தது, உன்ட்ட அதுக்கு மீறி மனித நேயம் இருந்தது தம்பி அப்படின்னு சொன்னார். என்னன்னா அன்னப்பறவை மாதிரி வாழை கற்றுக்கிறோம்னு சொல்லுவாங்க. இப்போ பாலையும் தண்ணியும் ஒன்றா வச்சோம்னா அன்னப்பறவை பாலை மட்டும் உறிஞ்சிக்கிற மாதிரி வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் மகிழ்ச்சியும் இருக்கும், துயரத்தை ஒதுக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அன்னப்பறவையுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நல்ல வாய்ப்புக்கு என்றென்றும் எங்களுடைய நடுவர்களுக்கும் எங்களுடைய அன்பான இயக்குநருக்கும் நன்றி சொல்லி, அதோடு இந்த நிகழ்ச்சிக்கு எப்பயும் உறுதியாக இருக்கிற எங்கள் பாசத்துக்குரிய மக்களாகிய உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நண்பர்களே. வெல்டன், வெல்டன் மாஸ்டர். எஸ், எங்கள் மதுரை முத்துவை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த முத்துவை நான் இன்றைக்கி பார்க்கல, கிட்டத்தட்ட 2 வருஷமாக பார்த்துருக்குறேன். நான் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கு, ரொம்ப லவ்லி. இன்னும் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க போல இருக்கேன். நிறாக்கள், தேங்க்யூ முத்து, ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Bye!